ஹலோ, வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் குக்வேரை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற பர்டிகுலர் ட்ரெடிஷ்னல் குக்வேரை மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்கடபானை எடுத்துக்கலாம். வெங்கடபானை எங்கள் கல்யாணத்துக்கு போய் சீர் வச்சுது. இது எங்கள் மாமியார் கொடுத்தா இப்போ ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட. பருப்பு குண்டு, வெங்கட குண்டு, இது வந்து 10 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா வந்து பஞ்சலோக பானைன்ட்டு கொடுத்தா. இது வந்து இதில் வந்து உப்புமா, அரிசி, சாதம் வைக்கிறது எல்லாம் வச்சோம். இது வந்து 1.5 லிட்டர் வெங்கடபானை, இதை 3/4 லிட்டர். இதில் பருப்பு வைக்கிறது, பருப்பு இதில் வச்சா மையாக வெந்து போயிடும். மாமியார் அப்போ தான் அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்கான். இது என் பையன் வாங்கினது. ஆமாம், அது வந்து 2018 வந்து கல்பாத்தியில் கேரளாவில் வேலை பார்த்துட்டுருக்கும் போது அங்கே ஒரு கல்பாத்தி தேர் உற்சவத்தில் இது கிடச்சிது. அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து இது வந்து ரொம்ப நல்லா நிறைய குக் பண்ணியாச்சு. இதில் இது வந்து இதில் குழம்பு, சாம்பார், நிறைய இதில் கூட பார்த்துருப்பேன். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பருப்பெல்லாம் சீக்கிரமாக வெந்து போயிடும், மையை வெந்து போயிடும். கல்ச்சட்டி. அப்புறம் இது இப்போ வந்து இந்த சோப் ஸ்டோன்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருந்து அவளோட ஃபாலோயர், அவளாட்டேருந்து இது வாங்கினது. இந்த கடாய், கல்ச்சட்டி கடாய், அது வந்து சோப் ஸ்டோன் குக்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்ஸ்டாகிராம் கல்ச்சட்டி வந்த கல்ச்சட்டி 1 மாதம் ஆகுது. இது வந்து இந்த தோசை திருப்பியும் இந்த கடாயும் பொறிக்கிறதுக்கு, இது ரெண்டு கும்பகோணத்தை வாங்கினது கும்பேஸ்வரம் கோயிலில். ஆமாம், இது யூஸ் பண்ணுறதுக்கு பொறிக்கிறதுக்கு. இது தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும். அது திருப்பி இவர்சிலரோட விரும்பி தான் யூஸ் பண்ணுவோம். இது இது இரும்பு தோசைக்கல்லு, சிக்கந்தர் ஸ்டோர் சேலம். இல்லை, மதுரை. மதுரையா? சிக்கந்தர் ஸ்டோர் மதுரையிலேருந்து இது வாங்கினது. ஆமாம், இது வாங்கி 6 வருஷம் ஆயிடுது. 6 வருஷம். ஆமாம், தோசையில பட்டு பட்டா வரும். ஆமாம், ரவா தோசையிலேருந்து எல்லாம் சரளமாக முதல் தோசையும் நல்லா வர ஆரம்பிக்கும். அவ்வளோ அருமையான கல். இது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் எண்ணெயை தடவி தடவி வைக்கணும், துரு பிடிச்சிரும். கம்மியாக இருக்கிறது வச்சுருக்கா இல்லையா? வச்சுருக்கா. பட் நான் இப்போ எனக்கு வெயிட் ஆக்கிறது தான் பிடிக்கும். அதனால ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்கலாம் வாங்கிக்கலாம். இது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி காட்டு. சூப்பர், மெயின்டைன் நல்ல வெயிட். இது இந்த ட்ரெடிஷனல் குக்வேரை மெயின்டைன் பண்ணுறது தான்ப்பா இருக்குது. இது வந்து 2022 சேலம்ல மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஸ்டோர்ல வந்து அவ வந்து ஆஃபர் பண்ணினான், நியூ இயர் ஆஃபர். அப்ப வந்து இது கிடைச்சது. அது நம்ம யூஸ் பண்றதுக்கு டைம் இல்லாம 2023 தான் ஓபன் பண்றதுக்கு நேரம் வந்திருக்கு. அதாவது பேக்கிங்லாம் போயிட்டு இப்ப வந்து இப்போதான் அது ஓபன் பண்ணிருக்கோம். இது வந்து இந்த அயன் வந்து காஸ்டிங் அயன் சொல்றாங்க. காஸ்ட் அயன், காஸ்ட் அயனா? இத இதல வந்து நம்ம தாளிச்சு கொட்டலாம். சில பேர் இந்த முட்டை எல்லாம் போட்டு இந்த நான்வெஜ் பண்றவாளுக்கு பண்றவாளும் பண்ணலாம். இது வந்து எல்லாம் தாளிப்புலாம் நிறைய பண்ணலாம். நிறைய பேர் வரா, நிறைய தாளிப்பு பண்ணணும், கால் லிட்டர் எண்ணெயில் விடலாம், தாராளமாக தாளிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து இது ஒன்று. அப்புறம் கடாய். கடாய் இதில் நம்ம எல்லாமே பண்ணலாம். கறி, காய்கறி பண்ணலாம். அப்புறம் வந்து கூட்டு, பொரிச்ச கூட்டு எல்லாமே பண்ணலாம். ஆமாம், இரும்பு சத்து வந்து மொத்தமாக உடம்புக்கு சேரணும் அப்படின்னு இருந்ததுன்னா காஸ்ட் அயனில் தான் கிடைக்குமா? நிறைய கிடைக்கும் காஸ்ட் அயனில். இது வந்து இந்த இரும்புக்கும் அந்த இரும்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன் பாரு. இந்த இது வந்து காஸ்டிங் சொல்லுவாள், மண் வச்சு காஸ்ட் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் அயன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஷீட்டு வச்சு தட்டுவா, இழுப்பக்கரண்டி இந்த தோசை கல்லெல்லாம் காஸ்ட் காஸ்டிங்ன்றது கீழே போட டபால்னு உடஞ்சிரும். இதெல்லாம் உடையாது, இதெல்லாம் உடஞ்சிரும். வெயிட் ஜாஸ்தி, ஒரு 3-4 கிலோ இருக்கும். மூடியே 2 கிலோ இருக்கும். 2 கிலோ இருக்கு. ஆமா, அது ஒரு 3 கிலோ பார்த்தா 5 கிலோ இருக்கும். அது இதுல வந்து என்னென்ன ஊத்தப்பம் வைக்கலாம். ஆமாம், ஊத்தப்பம், அதுக்கப்புறம் இந்த தக்காளி அந்த சட்னிக்கெலாம் நம்ம கொஞ்சோன்னு வதக்குவோம் ஒன்றும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், சின்ன சின்ன தோசையாக இது டச் ஓவன் சொல்லுவா. பிரியாணி பண்ணுறது, வெஜிடபிள் பிரியாணி, நான்வெஜ் பண்ணுறவா, நான்வெஜ் பிரியாணி, பிரியாணி, ரைஸ், எல்லாமே ஆகும். அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணியிருக்கா, டபுள் பர்பஸாக கொடுத்துருக்கா. ஆமாம், ஒன்று வந்து இதை வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஊத்தப்பம், தாளிச்சு கொட்டுறதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். இதை வந்து மூடுறதுக்கும் சமய குக்கிங் போது மூடிக்கலாம். ஆமாம், தம் பண்ணி வைப்பா. ஆமா, அப்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம் பண்ணும்போது சில பேர் சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பிசைஞ்சு அதை சைட்ல ஒட்டுவா. அது ஏன் ஒட்டுறானா, நல்லா வெயிட்டா இருக்கிற சாமான் அந்த வந்து அப்பதான் அரிசி நல்லா வெந்து வரும்னு. பட் இதுல அந்த அவசியம் இல்லவே இல்லை, ஏன்னா அதுவே வெயிட்டாக தான் இருக்குது. தம் பிரியாணிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம் பிரியாணி நிறைய அவனுக்கு குர்மாஸ் பண்ணுறது, நிறைய நேரம் வேக வைக்கிற ஐட்டம்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 புது உரங்கு வந்துருக்குன்னு சமைக்கிற 4 லேருந்து பண்ண போகிறோம். ஆமாம், எண்ணெய் நம்ம வந்து வாஷ் பண்ணி எண்ணெயை தீட்டி வச்சுருக்கோம். அதனால் 4 உறவுகள் வந்துருக்கு. அந்த 4 எப்படிங்கிறத சமைக்கும் போது பார்க்கலாம்.
இது வந்து இது சமைச்சுட்டு இருப்போம் ரெண்டும். ஆமாம் பார்த்துட்டு இருப்பா எல்லாரும் ஷார்ட்ஸில். தோசைக்கல்ல நம்ம பார்க்குறோம், பார்த்துருக்கலாம், நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி இது யார் யாருக்கு என்னென்ன இஷ்டம் இருக்கோ வாங்கணும்னு ஃபீல் பண்ண டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவளோட டீடைல்ஸ் கொடுப்போம். நம்ம எங்க வாங்கினோமோ, ஏன்னா இது நான் வாங்கும் போது 1000 ரூபா இருந்தது. அந்த கல் வந்து 1000 ருபீஸ் என்னமோ நினைக்க, நான் சொல்றது 6 வருஷம் முன்னாடி. இல்லம்மா தோசை கல் 6 வருஷம் முன்னாடி 1000 ரூபாவோ 800 ரூபாவோ ஞாபகம் இல்லை விலை. ஆனால் எல்லாமே நான் பணம் கொடுத்து வாங்கினது தான், எதுவுமே ஓசியில் வந்தது கிடையாது, எல்லாமே வந்து பணம் கொடுத்து வாங்கினது தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாதி தேரில் வந்து நம்ம கல்பாதி கல்ச்சட்டி வீடியோன்னு ஒன்று பண்ணியிருந்தேன் சேனலில் பாலக்காடுலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி சீசன் பண்ணணும், ஏன்னா நான் வந்து கல்ச்சட்டி சீசன்ட்டு வாங்கலை, அன்சீசன்டு தான் வாங்கினேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி பண்ணுவான்னு கேட்டுட்டு அந்த செல்லர்கிட்ட கேட்ட மெத்தடையே நான் பண்ணினேன். அதை வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், கல்ச்சட்டி எப்படி வாங்கணும், எப்படி சீசன் பண்ணணும்னு. ஆமாம் கொடுத்துருவோம். இது வந்து எனக்கு வந்து 1150 ரூபான்னு நினைக்கிறேன், ரீசெண்டாக தான் வாங்கினேன். அந்த பேஜில் அந்த சோப் ஸ்டோன் கல்ச்சட்டின்ற பேஜில் வாங்கினோம். அவள் வந்து லைக் இப்போ நான் ஏன் இதை வந்து சில பேர் நினைக்கலாம் இது வந்து ஏன் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, வாங்கினதா இதெல்லாம் ஏன் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா, இந்த கல்ச்சட்டிலாம் இப்போ ரொம்ப டிமாண்டில் இருக்குது. இன்னொரு விஷயம், கல்ச்சட்டி இப்போ ரொம்ப டிமாண்டில் இருக்குது, மீன் நிறைய பேர் வாங்க ஆசைப்படுற, ஆனால் கல்ச்சட்டி வந்து பண்ணுறவா ரொம்ப லேபர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நம்ம முன்னாடி சப்ளை பண்ண நம்ம பரத் அண்ணா இருந்தார்ல, அவரே சொல்ல நான் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டேன் தம்பி, எனக்கு முடியலை, ஏன்னா எங்களுக்கு ஆள் இல்லை, ஆள் இறந்துட்டார், ஒரு 500 தான் இருக்கார், பண்ண முடியல ஹோல்சேல்லாம். ஆமாம் ஹோல்சேல் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரலை. அதான் கல்ச்சட்டி உங்களுக்கு இப்போ வேணும்னா ஒரு 5000 கூட நீங்கள் ஃபியூச்சருக்கு வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2025 இன்னைக்கு 1000 ரூபா விற்கிறதுல 2000 ரூபா 3000 ரூபா விற்கும். இன்னொரு விஷயம் சொன்னார், நீங்கள் வீடியோ எடுத்து கல்ச்சட்டி பற்றி பேச போகிறீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்ல சொன்னார், என்னென்னா நீங்கள் வந்து கல்ச்சட்டி வந்து இப்போ வந்து செல்லரை வந்து ஏதாவது ரொம்ப விலை விற்கிறாங்கன்னா, லைக் ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு மீறி இருந்தால் கூட ரொம்ப பேரம் பேச வேண்டாம், அதாவது நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பார்த்து 4-5 இடத்துல ஒரே இடத்துல வாங்க வேண்டாம், ஒரு 4-5 இடத்துல விசாரிக்கட்டும். இப்போ நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னா அதையே வாங்கணுன்றது இல்லை. இப்போ நான் சொன்ன இடம் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பட்டுது. இதே வீடியோ வந்து 10-4 வருஷம் கழிச்சு பார்க்குறவளுக்கு அந்த இடத்த விட சீப்பாக இருக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் பார்த்தோன்னா டபக்குன்னு வாங்கணும்னு இல்லை, இன்னும் 4 இடத்துல பாருங்க உங்களுக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டும் கம்பேக்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது நான் ப்ரமோஷன் பண்ணோன்னா நமக்கு இதை தான் வாங்கணும்னு நம்ம சொல்லுவோம், இது ப்ரமோஷன் கிடையவே கிடையாது. அதான் நீ தான் சொல்லணும், பிகாஸ் இப்போ கல்ச்சட்டி வந்து 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எது உங்களுக்கு பெஸ்ட்டோ ஸோ உனக்கு எப்படி சொல்ல, இந்த இந்த ஜாம் அந்த இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் 28 வருஷம் ஆயிடுது, இதெல்லாம் 28 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் குக்வேர் செட்டு மொத்தமா. சரிம்மா அப்போ இன்னொரு வீடியோல சந்திப்போமா, என்ன சொல்ற, வேற ஏதாவது விஷயம் சொல்லணுமா? அப்போ பாய்.